விழி விழியாடி நேயர்களுக்கு யோகாம்பாளின் வணக்கங்கள். சுட்டீஸ், இன்று கதை கதையாய் காரணமா பகுதியில் நகைச்சுவை கதை கேட்கலாமா? ஒப்புக்கொண்டபடி செய். ஒரு வயசான பாட்டி. அந்த பாட்டி உணவு விடுதி வச்சுருந்தாங்க. உணவு விடுதினா என்னங்க, இப்போல்லாம் பிள்ளைகளே நம்ம வெளியில் வந்து தள்ளுவண்டியில எல்லாம் சாப்பிட்றோம்ல, அது மாதிரி இல்லாமல் ஒரு குடிசை போட்டு அந்த கிராமத்தில் அப்பம் வியாபாரம் பண்ணியிருந்தேன். அந்த கடையில் அப்பம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அப்பத்தை சாப்பிட எல்லாரும் வருவாங்க. பாட்டி வந்து வித்த காலத்தில் சர்க்கரை ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருந்தது, அவள் அப்பமும் சர்க்கரையும் கொடுத்துட்டே இருந்தாள். இந்த மக்கள் அங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. விலை ஏறினவுடனே இவளால் அந்த அப்பத்துக்கு சர்க்கரை கொடுக்க முடியல. என்ன பண்ணலாம் யோசிச்சா, அங்கே வேலை செய்கிற பையனை கூப்பிட்டு வாசலில் வந்து இன்று முதல் அப்பத்திற்கு சர்க்கரை இல்லைன்னு எழுதி போடுப்பா அப்படின்னு. சரி அப்படின்னு அவர் எழுதினு வந்தார். மாட்டியாச்சு. அன்னைக்கு ஒரு ஆள் வந்து சாப்பிட வர்றாரு. வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, முதல் அப்பம் வைக்கிறா, பேசாமல் சாப்பிட்றாரு. ரெண்டாவது அப்பம் எடுத்துன்னு வரா. வச்ச உடனே பாட்டி, பாட்டி பாட்டி என்னப்பா, என்ன ரெண்டாவது அப்பத்துக்கு சர்க்கரை வைக்காமல் போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாரு. ஏன்பா, கடையை பார்த்து தானே வந்த, வாசலில் ஒரு வாசனை எழுதி வச்சிருக்கேன் பாத்தியா நீ? பார்த்தேனே, அதனால்தான் முதல் அப்பத்துக்கு நான் சர்க்கரை கேட்கவே இல்லை. என்னது? ஆமாம் பாட்டி, நீங்கள் என்ன எழுதி போட்டிருக்கீங்க? இன்று முதல் அப்பத்திற்கு சர்க்கரை இல்லைன்னு போட்டிருக்கீங்க. முதல் அப்பத்திற்கு நான் கேட்கவே இல்லையே, ரெண்டாவது அப்பத்திற்கு தான் சர்க்கரை கேட்குறேன் அப்படின்னாரு. ஓ, நீ வேறு மாதிரி பொருள் கொண்டுட்டியா இதுக்கு? நான் சர்க்கரை இல்லை விலையேறி போச்சுன்னு எழுதி போட்டால் நீ முதல் அப்பத்திற்கு சர்க்கரை இல்லை ரெண்டாவதுக்கு கொண்டு வாங்குறியா? சரி நாளைக்கு போட மாத்தேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது அப்பத்துக்கு சர்க்கரை கொண்டு வந்து வச்சுட்டு இவனோட வாதம் பண்ண நம்மளால் முடியாதுன்னு விட்டுட்டேன். மறுநாள் எழுதி போட சொன்னான். மறுநாள் சொன்னால், இந்த போர்டை மாற்றிய பாரு, இன்று முதல் அப்பத்திற்குன்னு ரெண்டாவது சக்கரை கேட்குறான் அப்படின்னு. சரி அப்படின்னு அவன் என்ன பண்ணான், அப்பத்தை தூக்கி முன்னாடி போட்டான். அப்பத்துக்கு இன்று முதல் சர்க்கரை இல்லைன்னு எழுதி போட்டான். அதை பார்த்து மறுநாள் ஒருத்தர் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, முதல் அப்பம் அப்பத்துக்கு இன்று முதல் சர்க்கரை இல்லைன்னொன்னே அதை பார்த்துட்டு சரின்னு யாருக்குமே சர்க்கரை இல்லாமல் அவள் பொழுது கழிஞ்சிடுச்சு, அழகாக கொடுத்துட்டு இருந்தா. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மத்தியானம் இருக்கும். அவள் மத்தியானம் சாப்பாடும் போடுறா. அந்த பக்கம் ஒரு வழிப்போக்கம் வந்தான். அவன் வந்து என்ன சொன்னான், ரொம்ப பசியாக இருக்குது பாட்டி, ஒரு எலும்பிச்சங்கா அளவுக்கு சோறு இருந்தால் போடு பாட்டி, தாங்க முடியல எனக்கு அப்படின்னா. சரி சரி, பணம் எங்க, இதோ அஞ்சு பணம் இருக்குது இந்தாங்க அப்படின்னு. வாங்கிட்ட பாட்டி ஒரு இலைய போட்டா, தண்ணியை தெளிச்சா, வாயில் எச்சி ஊற உக்காந்தான். அடாடா, சாதம் விழப்போகுது தட்டலன்னு எலுமிச்சங்க அளவு உருண்ட சாதத்தை வச்சுட்டான். சாப்பிடு சாப்பிடு, நீ கேட்ட எலுமிச்சங்க அளவு சாப்பாடு இதோ வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு. பாட்டி, இது என்ன யானை பசிக்கு சோள பொறி மாதிரி அப்படின்னா. நீ கேட்டது எலுமிச்சங்க அளவு சோறு நான் வச்சாச்சு அப்படின்ட்டு. இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு என் பணத்தை கொடு, பணமெல்லாம் திருப்பி தர முடியாது, நீ கேட்டது நான் கொடுத்தாச்சு போபா அப்படின்னு போயிட்டா பாட்டி. உடனே இவனுக்கு கோபம், நேரம் இங்கேருந்து போனான். அந்த ஊரில் மரியாதை ராமர் தான் அங்கே தீர்ப்பு சொல்கிறவரே, அவர்கிட்ட போய் நடந்த அநியாயத்தை பாருங்கன்னு சொன்னான். உடனே அவர் என்ன பண்ணார், பாட்டி வீட்டுக்கு ஆள் அமைச்சார். பாட்டி வந்தவன சொன்னார், நீ என்னம்மா பண்ண அப்படின்னா. நடந்ததை அப்படியே சொன்னான். அவன் கேட்ட எலுமிச்சக்காய் அளவு சோறு நான் வச்சிட்டேன் அப்படியா, அதுக்கப்புறம் எப்படி நான் பணத்தை திருப்பி தர முடியும்? சரி, நீ வச்ச சாப்பாடு சரி, நான் கேட்குறதுக்கு ஒரு பதில் சொல், அந்த சாப்பாட்டில் ஒரு சோறாவது எலுமிச்சங்காய் அளவு இருந்ததா? நீ ஒரு சோறு எலுமிச்சங்காய் அளவு கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை நீ தர வேண்டாம் அப்படின்னார். ஓ, இதுக்கு இது மாதிரியும் ஒரு பொருள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்காமல் போயிட்டோமே அப்படின்னு பாட்டி
அப்பா சரி சரி சரி, நான் பணத்தை திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு எலுமிச்சாங்க அளவு அரிசி சோத்துக்குன்னு நான் எங்கே போகிறதுப்பா அப்படின்னு பணத்தை திருப்பி கொடுத்துட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டா. என்ன சுட்டீஸ், நம்ம தமிழ் எப்படியெல்லாம் விளையாடி இருக்கு பாருங்களேன். இன்று முதல் அப்பத்திற்கு சர்க்கரை இல்லை. நன்றி சுட்டீஸ்.